கல்வித்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் இரண்டாவது மாவட்ட பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் இமயவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான கல்வித்துறை நிர்வாகிகள் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச்செயலாளர் அப்பர், ஆண்டுதோறும் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளில் காலியாக உள்ள அலுவலர்கள் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் பகுதி நேர பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எண்ணிக்கை கூடி வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய பணிகளை கவனிக்கக்கூடிய அலுவலகத்தில் முறையான பணியாளர்கள் நியமனம் என்பது இல்லை. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். எனவே கருணை அடிப்படையில் நியமனமான ஊழியர்களை உடனடியாக இந்த அரசாங்கம் அவர்களுடைய பணியினை வரைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற மையமான கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதுபோன்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட பேரவைகளை நடத்தி ஆசிரியர் இல்லாத பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு அனுப்பி வருகின்றோம். இதேபோல் அடுத்த இரண்டு மாதங்களில் மாநில பேரவை கூட்டத்தை நடத்தி அதன் தீர்மான முடிவை கல்வித்துறை அமைச்சரிடம் வழங்க உள்ளதாகவும் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாகிகள் தெரிவித்தனா்.